ஹாய், வெல்கம் பேக் டு கதைப்போமா சேனல். நான் உஷாராணி. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொன்னியின் செல்வன்ற அந்த கதையில் இருக்கக்கூடிய கதையோட மாந்தர்கள், அதாவது கதாபாத்திரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் நிறைய கதாபாத்திரங்கள் வருவாங்க. முதல்லையே அவங்கள பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, நீங்கள் கதையாக நான் உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது அந்த கதையை வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுனால அந்த கதையோட மாந்தர்களை பற்றியும் அவங்களோட தன்மை, அந்த கதாபாத்திரத்தின் தன்மையை பற்றியும் ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்காக. ஏற்கனவே வந்து நம்ம இந்த பொன்னியின் செல்வன் பற்றின ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த சோழ சாம்ராஜ்யத்திலேருந்து நான் வந்து ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த சோழ சாம்ராஜ்யத்தை வந்து நிறுவனவர் பார்த்திங்க அப்படின்னா விஜயாலய சோழர். இவருக்கு அடுத்தபடியாக வந்தவர் வந்து ஆதித்த சோழர். இவருடைய மகன் வந்து ஆதித்த சோழர். ஃபஸ்ட்டு இந்த விஜயாலய சோழர் பற்றி சொல்கிறேன். இவர் அந்த காலத்தில் அந்த அரசர்களெல்லாம் எப்படி போற்றுவாங்க, அவங்கள எப்படி புகழ்வாங்க அப்படின்னா, அவங்க போருக்கு போய் வீரத்தர செயல்கள் வந்து புரிஞ்சு அவங்களோட உடம்பில் எத்தனை காயங்கள் வடுக்கள் இருக்கோ அதையே தான் வந்து பெருமையாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஜயாலய சோழருடைய உடம்பில் வந்து 96 காயங்கள் வாங்கியிருக்காரு. பல போர்களுக்கு தலைமை தாங்கி போய் நிறைய வெற்றிகளை வந்து குமிச்சிருப்பாரு. இவர் தான் ஃபஸ்ட்டு இந்த சோழ சாம்ராஜ்யம் ஆரம்பிக்கிறதுக்கான முதல் முழு கடவுளாக இருக்கிறவர் விஜயாலய சோழர். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இவரோட மகன் ஆதித்த சோழர். இவரும் வந்து என்ன சொல்கிறது, அவரோட தந்தை வழியில் நல்லா சிறப்பாக ஆட்சி புரிவார். இப்போ வந்து இவர் ஆதித்த சோழர் இருக்கும்போது ஒரு போர் வந்து நடக்குது. அந்த போரை பற்றி நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த போரை பற்றின ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்காக. இப்போ இந்த ஆதித்த சோழர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இருக்கும்பொழுது இவரோட பீரியடில் இப்போ வந்து பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சண்டை வருது. இப்போ இந்த பல்லவர் சைடு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அபராஜித்ன்ற ஒரு அரசர் வந்து பல்லவ அரசராக இருக்கிறாரு. இப்போ இவரை சப்போர்ட் பண்ணி இந்த சோழர்களும் கங்கை நாட்டு மன்னனும் போகிறாங்க. சோழர்களில் வந்து ஆதித்த சோழர் இந்த அபராஜிதன் பல்லவ அரசருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இன்னொருத்தர் வந்து கங்கை நாட்டு மன்னன் பிருத்திவிபதி அப்படின்ற அரசர். இந்த மூணு பேரும் சேர்ந்து பாண்டியனுக்கு எதிராக போர் புரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுலையும் சண்டை நடக்குது. இந்த சண்டை நடக்கும்போது யாருடைய கை வந்து மேலோங்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பாண்டிய அரசனுடைய கை வந்து மேலோங்குது. பாண்டிய படைகள் வந்து ஜெயிச்சிக்கிட்டே வருது. பாண்டியருடைய படைகள் வந்து ஜெயிச்சிக்கிட்டே வருது. அப்போ இப்போ வந்து என்ன சொல்கிறது, நிறைய படைகள் வந்து என்ன சொல்கிறது சிதைந்து போயிடுச்சு. ரொம்ப வந்து போர் வீரர்கள்லாம் வந்து உற்சாகம் குன்றி காணப்படுறாங்க. சரி, பேசாமல் வந்து நம்ம பின்வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க இந்த மூணு பேரும் பேசி. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த விஜயாலய சோழர் அவர் வராரு. இந்த போர்க்களத்துக்கு அவர் வராரு. அவர் வந்து அப்போ பார்த்திங்க அப்படின்னா முதுமை பிராயத்தை அடைஞ்சிட்டாரு. அவருடைய கால்களில் வந்து நடக்கக்கூடிய அந்த தன்மையவே வந்து அவர் வந்து இழந்திருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் போருக்கு வராரு. ஏன் வராரு அப்படின்னா, இப்போ ஒருவேளை இந்த போரில் வந்து சோழர்கள் வந்து தோற்று போயிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு மேலே சோழர்களோட வம்சமே தலை தூக்க முடியாது. சோழர்களோட பேரரசே வந்து இருக்காது. பாண்டியர்களை வளர விட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்றத அவருக்கு கண்கூட தெரியுது. அதனால் வந்து அவர் வந்து போர்க்களத்துக்கு வராரு. அப்போ அவர் வந்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஏதாவது யானைப்படையிலேருந்து எனக்கு ஏதாவது ஒரு யானையை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உடனே இவங்க சொல்கிறாங்க, இல்லை, யானைப்படையே வந்து மொத்தமாக அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அட்லீஸ்ட்டு எனக்கு குதிரைப்படையிலேருந்து ஒரு குதிரை கூடமாக இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, குதிரைப்படையும் வந்து அழிஞ்சிடுச்சு. அப்போ யாராவது ரெண்டு வீரர்களாவது இருக்கிறாங்களா இந்த போர்க்களத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ரெண்டு வீரர்களுக்கு பதிலாக என்ன நடக்குது அப்படின்னா, 20 வீரர்கள் வராங்க இவர் கூட. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னை வந்து ரெண்டு பேரும் தாங்கி பிடிச்சிக்கோங்க, ரெண்டு சைடும் ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்கி பிடிச்சிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு பேர் வந்து என்ன தாங்கி பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ரெண்டு கையிலையும் ரெண்டு கத்தி எடுத்துக்கிட்டு போகிறாரு அந்த போர்க்குளத்துக்கு. அவரோட அந்த கத்தி சுழற வேகம், ரெண்டு சைடும் சுழட்டிக்கிட்டே போகிறாரு. அதோடய வேகம் எப்படி இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த திருமாலோட சக்கரம் சுழல்கிற மாதிரி இருக்க ரெண்டு சைடும் வந்து
அந்த வாளை வந்து சுழட்டிக்கிட்டே போகிறாரு. சுழட்டிக்கிட்டே போகும்பொழுது ரெண்டு சைட்லேயும் அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அந்த சைடில் எல்லாமே வந்து பகைவர்களோட தலை வந்து மண்ணில் வந்து புதையுது, அந்த மாதிரி போகுது. அப்போ போயிட்டே இருக்கும்போது இப்படி ஒரு காட்சியை வந்து மற்றவங்க எல்லாரும் பார்க்கும்பொழுது அந்த மற்ற போர் வீரர்களுக்குள்ளார இருந்த அந்த உற்சாகமின்மை போய் அவங்க ரொம்ப உற்சாகமாகி சே அவரே இப்படி போர் புரிகிறாரு நமக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மறுபடியும் வந்து அந்த பின்வாங்கணும் அப்படின்ற அந்த எண்ணத்தை மாற்றிக்கிட்டு உடனே வந்து இவங்க எல்லாருமே சேர்ந்து அதுக்கப்புறம் இந்த மூணு பேரும் மூணு அரசர்களும் சேர்ந்து மற்ற போர் வீரர்களும் சேர்ந்து பாண்டியர்களுக்கு எதிராக வந்து போர் புரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவர் போர் புரிய ஆரம்பித்த உடனே வந்து பாண்டியர்கள் வந்து கொஞ்சம் பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த போரில் வந்து வெற்றி அடைஞ்சிடுறாங்க. அந்த போரில் வந்து நிறைய வீரதிர செயல்கள்லாம் புரிஞ்சிட்டு இந்த பிருத்திவி பதின்ற அந்த கங்கை நாட்டு மன்னன் வந்து இறந்து போகிறாரு. இப்போ இந்த மாதிரி ஏதாவது போர்க்களத்தில் ஒரு மன்னனோ இல்லை மிகப்பெரிய வீரரோ இறந்துட்டால் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பேரில் வந்து வீரக்கல்னு ஒன்று நட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல வந்து பள்ளிப்படைன்னு ஒன்று எழுப்புவாங்க. அந்த போரோட ஞாபகார்த்தமாக அவங்க செய்த வீரதீர செயல்களுடைய நினைவாக அந்த மாதிரி ஒன்று எழுப்புறது வழக்கம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆதித்த இந்த போர்க்கதையை படிக்கும் பொழுது முத முதல்ல படிக்கும் பொழுது என்னோடய உடம்பெல்லாம் சிலுத்துருச்சு, எனக்கு அப்படி ஒரு ஃபீல் வந்து கிடச்சிது. அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் நான் உங்கள்கிட்ட இந்த போரை பற்றின இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஆதித்த சோழர் இவருடைய மகன் யாருன்னு பார்த்திங்கன்னா பராந்தக சோழர். இந்த பராந்தக சோழர் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய பீரியட்லேயும் நல்ல சோழ பேரரசு சாம்ராஜ்யம் வந்து ரொம்ப விஸ்தாரிக்கப்பட்டது. இவருக்கு பார்த்திங்க அப்படின்னா மூன்று மகன்கள், ஒன்று வந்து ராஜாதித்யர், ரெண்டாவது வந்து கண்டராதித்தர், மூணாவது வந்து அரிஞ்சய சோழர். முதல்வர் வந்து யாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ராஜாதித்யர். இவர் வந்து தக்கால போரில் வந்து காலமாயிடுவார். இப்போ இந்த தக்கால போரை பற்றின ஒரு சில வார்த்தைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ராஜாதித்யர்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து அந்த வீரநாராயண ஏரின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை கட்டினவர் தான் வந்து ராஜாதித்யர். அந்த ஏரி வந்து ரொம்ப என்ன சொல்கிறது அந்த காலத்துலேயே வந்து சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு பெரிய ஏரி தான் வந்து வீரநாராயண ஏரி. இதில் வந்து 74 கணவாய்கள் இருக்கும். அப்போவே வந்து அவங்க வந்து தண்ணியை எப்படி சேமிக்கிறது, அதாவது கடல் தண்ணியெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு அறிவு வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு சோழ பேரரசர்களுக்கு எல்லாருக்குமே அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இதில் இவர் வந்து இந்த தக்கால போரில் மரணம் அடைஞ்சாருன்னு சொன்னோம் இல்லையா, அந்த தக்கால போரை பற்றின ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்காக. இப்போ இந்த தக்கால போரில் என்ன நடக்குது அப்படின்னா இப்போ வந்து அதே மாதிரி தான் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் ஒரு பகைமை வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒன்று அவங்க இவங்களை எதிர்த்து வருவாங்க போரிடுவாங்க, இல்லைனா இவங்க அவங்கள எதிர்த்து போரிடுவாங்க, அந்த மாதிரி தான் போகும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சோழ நாட்டை வந்து நாட்டுக்கு வந்து பாண்டியர்கள் வந்து படையெடுத்து வருவாங்க. இங்கே யார் யார் வராங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இரட்டை மண்டல சக்கரவர்த்தி வந்து கன்னர தேவன் ஒருத்தரும் படையெடுத்து வராரு. அதுக்கப்புறம் அவர் கூட அதுக்கப்புறமா வந்து சேர்ந்துக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்க நாட்டு மன்னன் பூதுகன்ற ஒருத்தர் வந்து இவர் கூட சேர்ந்துக்கிட்டு சோழ நாட்டை வந்து படையெடுத்து வருவாங்க. இந்த ராஜாதித்யர் தான் இந்த போருக்கு வந்து தலைமை தாங்கி இந்த போரை வந்து நடத்துவார். அப்போ நடத்திட்டு இருக்கும்பொழுது இவங்களோட அந்த பாண்டியர்களோட படையை வந்து ஒத்துட்டு பார்க்கும்பொழுது இந்த ராஜாதித்யர் சோழர்களோட படை வீரர்களின் எண்ணிக்கையோ படைகளின் எண்ணிக்கையோ கம்மியாக இருக்கும். அப்போ கம்மியாகவே இருந்தாலுமே இந்த ராஜாதித்யர் வந்து எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வந்து அவர் கூட வந்து ஜெயலட்சுமி வந்து வருவாங்க. ஜெயலட்சுமின்றது நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெயிச்சுட்டு வர்றதை தான் வந்து ஜெயலட்சுமி முகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஜெயிச்சுட்டு வராங்க. எங்கெல்லாம் வந்து போர் வீரர்கள் வந்து உற்சாகம் குறைவாக காணப்படுறாங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் இவர் யானையில் வந்து ராஜாதித்யர் போகிறாரு. அவர் போகிற இடமெல்லாம் அவங்க வந்து ஜெயிச்சிட்டே வராங்க. இப்படி போகும்பொழுது இப்போ பாண்டியர்களோட படைகள்லாம் வந்து சிதறடிக்கப்படுது. இவங்க பேசாமல் வந்து நம்ம வந்து பின்வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ வந்து இவங்க வந்து ஒரு சதி செயலும் புரிகிறாங்க. புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாரு இந்த கங்க நாட்டு மன்னன் பூதுகன்றவர் வந்து யானையில் வந்து சமாதான கொடியை பறக்க விட்டுட்டு இங்கே ராஜாதித்யர்கிட்ட வராரு. இவரும் யானையில் இருக்கிறார். சமாதான கொடியை பறக்க விட்டதுனால இவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா சரி ஓகே சமாதானத்துக்கு எதிராக வந்து நம்ம போர் புரியக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒரு நம்பிக்கையினால் இவர் வந்து போரை வந்து கைவிடுறாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒருவேளை ரெண்டு பேருமே வந்து சமாதானத்தை விரும்புகிறாங்களா
அப்படின்னு சொல்லி கேட்க நினைக்கிறாரு. அவர் வந்த பிறகு கேட்குறாரு, ரெண்டு பேருமே சமாதானத்தை விரும்புகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து இவர் சொல்கிறாரு, கங்கை நாட்டு மன்னன் பூதுகன் சொல்கிறாரு, இல்லை இல்லை அவர் ஒத்துக்கலை, இரட்டை மண்டல சக்கரவர்த்தி கன்னர தேவன் வந்து ஒத்துக்கலை சமாதானத்துக்கு, அதனால் அவர் ஒத்துக்காததுனால நான் அவரை விட்டுட்டு நான் மட்டும் சமாதானத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு உடனே ராஜாதித்யர் வந்து கோபப்படுறாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து நண்பர்களாக சேர்ந்து தானே வந்தீங்க, அப்போ வரும்பொழுது அந்த நண்பனுக்கு வந்து துரோகம் செஞ்சுட்டு நீ மட்டும் தனியாக வரலாமா, இப்படி வரக்கூடாது, நீ உடனே வந்து நீனு வந்து அந்த அவரோ அவரு கூட போய் சேருங்க, இரட்டை மண்டல சக்கரவர்த்தி கன்னரதேவன் கூட போய் சேருங்க, நட்புக்கு வந்து துரோகம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி இவர் அனுப்புவார். இவர் சொல்லும் பொழுது எதிர்பாராத சமயத்தில் இவர் என்ன பண்ணுவாருன்னா, கங்கை நாட்டு மன்னன் பூதகன் என்ன பண்ணுவார், மறைச்சு வச்சுருந்த அந்த வில்லை எடுத்து அதில் வந்து அந்த அம்புல வந்து விஷம் தோய்ந்து வச்சுருப்பார், அதை எடுத்து அந்த வில்லை வந்து விட்டுருவார், அம்புல நாணேற்றி வில்லை விட்டுருவார். விட்டவுடனே இவர் நேராக அந்த வில்லு வந்து இவரோட மார்பில் பட்டுடும், ராஜாதித்யர் மார்பில் பட்டு அவர் வந்து சூழ்ச்சியினால் இறந்து, இதை எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்காத போது நடந்ததுனால எல்லாருக்கும் என்ன புரியும் அப்படின்னா, இவர் வந்து போங்க போங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் புரியும். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா ராஜாதித்யர் வந்து சூழ்ச்சியினால் இறந்து போயிடுவார். அடுத்தது இவரோட சகோதரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டராதித்த தேவர். கண்டராதித்தர் இவர் வந்து சிவபக்தியில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். இவரோட எண்ணம் முழுவதும் வந்து ஆன்மீகமாகவே இருக்கும். இவருக்கு வந்து என்ன சொல்கிறது, அரசாளணும், நம்ம வந்து போர் புரியணும் அப்படின்ற அந்த எண்ணங்களை வந்து தவிர்த்துடுவார். அதனால் என்ன பண்ணுவார், ஆனால் மற்றவங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க இல்லையா, மற்றவங்க வந்து போர் தொடுத்து வருவாங்க, அதை வந்து சமாளிக்கக்கூடிய அந்த தகுதியும் திறமையும் இருக்கணும் இல்லையா, அதில் எண்ணம் வந்து இவருக்கு ஈடுபடாததுனால இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, தனக்கு பிறகு தன்னோட தமையன் அந்த அறிஞர் சோழர் இருக்கார் இல்லைங்களா, அவரது அவரோட சந்ததியினர் மட்டும்தான் வந்து இந்த சோழ சிங்காதனத்துக்கு உரியவங்க, சோழ பேரரசுக்கான அந்த பட்டத்துக்காக உரிமை உள்ளவங்க, என்னோட சந்ததியினர் யாரும் வரமாட்டாங்க அப்படின்றத ஒரு சபதமாக சத்தியமாக வந்து தன்னோட மனைவிக்கிட்டையும் கொடுக்குறாரு, சத்தியம் செய்து அறிஞர் சோழர்கிட்டையும் கொடுக்குறாரு. இந்த கண்டராதித்தரோட மனைவி வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்பியன் மாதேவி. இவங்க வந்து இவங்களை வந்து இன்னொரு பேரில் வந்து இளைய பிராட்டி, சாரி பெரிய பிராட்டின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து இவங்களும் சிவபக்தியில் வந்து ரொம்ப ஆர்வமானவங்க. இவங்களும் இந்த சிவபக்தியில் ஈடுபாடாக இருக்கிறதுனால தான் ரொம்ப லேட்டராக வந்து இந்த செம்பியன் மாதேவியை வந்து கண்டராதித்தர் மணந்து கொள்வார். இவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் குழந்தையே இல்லாமல் இருக்கும். அப்புறம் ரொம்ப என்ன சொல்கிறது, காலம் கடந்து பிறந்த குழந்தை தான் வந்து மதுராந்தகன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன், அவனையும் வந்து என்ன சிவபக்தியில் வந்து ஈடுபடுத்தி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவர் கடைசியாக சாகும் பொழுது, கண்டராதித்தர் சாகும் பொழுது அவங்க அறிஞர் சோழரோடைய சந்ததியினர் தான் வந்து சோழ சாம்ராஜ்யத்துக்கு உரிமை உள்ளவங்க, நீ வந்து நம்மளோட பையனை வந்து சிவபக்த தொண்டனாகவே வளர்த்துவா அப்படின்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டு இறந்து போயிடுவார். அதை வந்து அவங்க கடைசி வரைக்கும் அவங்க நிறைவேற்றுவாங்க. செம்பியன் மாதேவி பெரிய பிராட்டி, இவங்க மேலே எல்லாருமே ரொம்ப பக்தியும் விசுவாசமும், எல்லாருமே சோழ சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே இவங்க மேலே ஒரு நன்மதிப்பு வச்சுருப்பாங்க. அடுத்தது அறிஞர் சோழர் அவருடைய சந்ததியினரை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.